வெல்கம் டு அவர் சேனல் நண்பேண்டா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மே 7 குடிகாரன்ஸ் டே. ஆஹா, குடிகாரன்ஸ் டே சொல்லக்கூடாதுல, குடிப்பிரியர்கள் டே. ஸோ பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மதுப்பிரியர்லாம் காலையிலே வந்து பயங்கரமாக ரெடி ஆகி சரக்கு வாங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க ஒயின் ஷாப்பில். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கட்டையெல்லாம் போட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விசித்திரமான ஒரு இது இருக்குது, எப்படி டோக்கன் சிஸ்டமா, டோக்கன் கொடுத்து தான் வந்து ஆளை வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. சில இடங்களில் டோக்கன் முறையை பின்பற்றி மது பாட்டில்கள் வழங்கப்பட்டன. ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிட்டேன். ஆர்னி என்னடா டோக்கன் கிட்ட ஆர்னி ஊர்னிங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது சரக்கு டாஸ்மாக் வந்து அதுலேயும் வந்து டைமிங் ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக. நீங்கள் 10 மணிலேருந்து 1 மணி போனீங்கன்னா 50 வயசுக்கு மேற்பட்டவங்க, ஸோ வயசாக இருப்பாங்களா பாவம், வெயிலுக்குள்ளேயே வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அந்த டைமிங். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1 மணிலேருந்து 3 மணி பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 வயசு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வாங்கிட்டு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே அந்த பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 to 5. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வாங்கணும், 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமிங் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. பட் இந்த டைமிங்லேயே வந்து காலையில் வாங்கினவங்க மதியம் வாங்க முடியல, மதியம் வாங்கினவங்க சாயங்கள் வாங்க முடியாதுன்றனால இது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இந்த நம்ம அயன் பட சூர்யா மாதிரி போயிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்களாடா, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று இருக்குது, ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் வந்து சரக்கு கொடுக்குறானா, இப்போ ஆதார் கார்டை கொடுத்தா மட்டும்தான் வந்து உனக்கு சரக்கு கிடைக்குமா. அதுவும் சரக்குலேயே பார்த்தா லிமிட் வச்சிருக்கான், குவார்ட்டர் வாங்குறேன்னா 4 குவார்ட்டர் தான், ஹாஃபாக இருந்தால் 2, ஃபுல்லாக இருந்தால் 1, இந்த மாதிரி எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ வந்து நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த டைமிங் வேறு ஃபாலோ பண்ணுறோமா, காலையில் வந்து 10 to 1 வந்து ஒரு ஏஜ் அப்படின்றப்போ 3 to 5 தானே நம்ம யூத்துக்கெலாம் வாங்க முடியும். ஸோ அப்படி 3 மணிக்கு போய் ஆதார் கார்டை நீட்டுறப்போ அவன் செருப்பாளத்துக்கு அடிச்சிருக்கான், அந்த ஆதார் கார்டு ஆல்ரெடி வாங்கி வச்சு ஓடி போயிரு அப்படின்றான். என்னன்னு பார்த்தேன்னா, அந்த ஆதார் கார்டு வச்சு காலையிலேயே அவங்க அப்பா வந்து வாங்கி சரக்கு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, அவன் வந்து மூட ஒரு டைப் படுத்தான். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைன் ஃபார்ம் பண்ணி சரக்கு அவன் வெயிட் பண்ணிட்டு இருவான் பார்த்தீங்களா. அவங்ககிட்டலாம் வந்து இந்த பிரஸ் பீப்புள் வந்து இப்போ மைக்கு நீட்டிட்டு இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்னமோ வந்து அவார்ட்ஸோட பார்ட்டிசிபேட் பண்ணி பெருசாக சாதிச்சு இந்த சரக்கு வாங்குற மாதிரி வந்து பெருசாக பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஸோ இப்பெல்லாம் பேசலாம், நீங்களே பாருங்களேன். சாப்பாடு முக்கியமே கிடையாது, சரக்கு தான் முக்கியம், அதனால உடம்பு தான் தெம்பாக இருக்கு. இது ஒன்றும் தெம்பு தெரியல, கொரோனா இது 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 சாப்பிட்டாலே கொரோனா கிட்ட வராது. நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார், இருக்கணும், இருக்கவே கூடாது. What is the meaning sir? 35 இதா தான் மீனிங். பரிமளோ இதெல்லாம் வாழ்வாதாரத்துல இருந்து பொருளாதாரத்துல இருந்து ஒரு கை கால் நரம்பு தளர்ச்சி மாதிரி ஏற்படுத்தி இதெல்லாம் எங்களால உயிர் வாழ முடியாது. அடுங்குதா, நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. இன்னொரு வந்து கஷ்டமான விஷயம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அழகர் திருவிழா வந்து நடக்காம போனது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த கொரோனா பாதிப்பு வந்து எல்லா சிட்டிஸ்க்கும் வந்து இருந்தாலும் மதுரைக்கு பாத்தீங்கன்னா ஒரு படி அதிகம் தான் சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து இந்த அழகர் திருவிழான்ற ஒரு ஒரு திருவிழா நடக்காமல் போனதாக சரித்திரமே கிடையாது. பட் மொதல் கேன்சல் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த தடவை தான், அதுவும் இந்த கொரோனாவால். ஸோ இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மற்ற சிட்டிஸோட கம்பேர் பண்ணுறப்போ மதுரை தான் பாதிப்பு அதிகம் இந்த திருவிழானால. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த பாதிப்பை வந்து எப்படி வெளிப்படுத்துனாங்கன்னா, ஸ்டேட்டஸ் மூலியமாக போட்டு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அந்த கோபி டைலாக் இருக்குள்ள, நீங்கள் வந்து இப்போ எதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, எல்லோரும் வந்து இந்த அழகர் திருவிழா போட்டு 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 அந்த வீடியோ தான் போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுற, ஸோ அதில் தெரியுது எந்த அளவுக்கு வந்து மக்கள் எல்லாருமே வந்து அழகர் திருவிழா மிஸ் பண்ணுறாங்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. போனோம் லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோஸ்லாம் வந்து த்ரோ பேக்காக போட்டு எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸில் போட்டு அவங்க சோகத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ விசாக்கில் வந்து விசவாயு தாக்கத்தினால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டும் போனாங்க, பாதி பேர் இறந்தும் போயிட்டாங்க. ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கு, செய்திகளாகவும் இருக்கு. எடில் மீட்கப்பட்டவருக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குன்னா, விரைவில் அரசு தரப்பிலிருந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த மக்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் என்று நம்பலாம். தகவல்களை வழங்கியமைக்கு எடில் நன்றி. ஸோ எதுக்கு இந்த மாதிரி கஷ்டமான சூழல் வந்து அடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கு, இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே பயமா இருக்குதான் சொல்லுவோம்.
இன்னும் கொரோனால வந்து மீளலையடா, அதுக்குள்ள இன்னும் அடுத்த பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு மீன் பார்த்தா தான் ஞாபகம் வருது, இதே வடிவேல் மீன் தான், இதுதான் இதுதான் இதுதான், இன்னும் வந்து ஏழாம் அறிவை தாண்டல, அதுக்குள்ள உருகிட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு, இந்த வீடியோ வந்து உங்க குடிகார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து அழகர் துளா மிஸ் பண்றீங்க, போன வருஷம் வந்து கேங்கா போய் கொண்டாடி இருப்பீங்களே, ஸோ அவங்க நீங்க உங்க போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.